ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்டினுடைய முடிவில் நம்மக்கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு டெமோ காட்ட போகிறேன். ஸோ இப்போ என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராஜெக்டினுடைய டெமான்ஸ்ட்ரேஷன், எப்படி சிம்பிளிஃபைடாக ப்ரெசன்டேஷன் லேயர் இருக்குது, எது ரீயூசபிள் என்ட்ரி ஃபார்ம்னால் நான் எதை சொல்ல வரேன், தென் ரீயூசபிள் நேவிகேஷன் பேனல்னால் என்ன சொல்ல வரேங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீபில்டு பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ரீபில்டு பண்ணி நான் காட்ட போகிறேன், சரிங்களா? நவ் லெட் அஸ் கோ ஃபார் த டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ இதுதான் அந்த சொல்யூஷன். ஸோ இதில் பாருங்கள், ஒரு ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல ரன் பண்ணால் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃபார்ம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் பாருங்கள், ப்ரீவியஸ்ஸு நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன ரெக்கார்டு பொசிஷனில் இருக்குன்றது இருக்குது. தென் ஆட் மாடிஃபை டெலிட். ஆட் கிளிக் பண்ணனா பாருங்கள், கீழே எல்லா பட்டனும் தேவையில்லாத பட்டன்லாம் இது இன்விசிபிள் ஆகிடுச்சு. கேன்சல் பண்ணனா மறுபடியும் அதே ரெக்கார்டு வந்துருச்சு. அதே மாதிரி மாடிஃபை கிளிக் பண்ணனா அதே மாதிரி ஆக்டிவிட்டி. ஸோ நியூ கிளிக் பண்ணிவிட்டு நான் டைப் அடிச்சுட்டு சேவ் பண்ணலாம். ஸோ இப்போது எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை எக்ஸிட் கீ ப்ரெஸ் பண்ணாலோ இந்த என்ட்ரியிலேருந்து வெளியே வரணும். பாருங்கள், எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், வெளியே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்ட் ஃபார்ம், இதுதான் ப்ரெசன்டேஷன் லேயர். இந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் என்ன சார், ஏற்கனவே நம்ம நார்மல் விண்டோ மாதிரி தானே இருக்குது, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னுடைய கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய கண்ட்ரோல். வேற இது பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே பண்ண முடியாது, இட் இஸ் ரீட் ஓன்லி ஆக்டிவிட்டி. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு பேஸ் ஃபார்மை இன்ஹெரிட் பண்ணி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே பாருங்கள், ஆட் பட்டனுக்கு நான் எந்த விதமான கோடிங் எழுதலை. ஸோ இந்த ஃபார்மில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டேட்டாவை வந்து எப்படி கண்ட்ரோல்ஸுக்கு பாஸ் பண்ணுறது, கண்ட்ரோல்ஸ்லேருந்து எப்படி வந்து மறுபடியும் டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது, அந்த ஆக்டிவிட்டி மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், வேலிடேஷன், என்ட்ரியை சேவ் பண்ணுறதுக்கு முன்னால் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ யூசர் என்ட்ரி போடுற டேட்டாவை தான் இங்கே நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அசைன் வேல்யூஸ் ஃப்ரம் கண்ட்ரோல்ஸ், எனக்கு ஸ்டேட் நேமை நான் அசைன் பண்ணுறேன். என்ன இன்புட் என்ட்ரி போட்டிருக்காங்களோ அதை அசைன் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டி. அடுத்தது பாருங்கள், நான் நியூன்னு கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஸ்டேட் நேமில் வந்து டெக்ஸ்ட்டு வந்து கர்சர் ஃபோக்கஸ் ஆகணும், அதுக்குண்டான ஆக்டிவிட்டி. இது வந்து கிளியர் பண்ணுறதுக்குண்டான ஆக்டிவிட்டி. இது பாருங்கள், ஒரு எக்ஸிஸ்டிங் என்ட்ரியை ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா, அதுக்குண்டான ஃபில் கண்ட்ரோல்ஸ் ஆக்டிவிட்டி. இதில் ஒன்லி டேட்டா ஃப்ளோ மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். வேறே ப்ராசஸ் ஃப்ளோ, ப்ராசஸ் ஃப்ளோனா என்ன, ஆட் பட்டன் ஆடுன்னு கிளிக் பண்ணால் என்னெல்லாம் பண்ணணும், மாடிஃபை கிளிக் பண்ணால் என்ன அந்த பட்டனை என்னென்ன பட்டன் வேணும் எதெல்லாம் இன்விசிபிள் பண்ணணும், மறுபடியும் கேன்சல் பண்ணால் எதெல்லாம் கொண்டு வரணும், அந்த ஆக்டிவிட்டி எத்தனை என்ட்ரி ஸ்க்ரீன் பண்ணாலும் எனக்கு ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணால் தான் ஸோ எண்ட் யூசர் ஈஸியாக அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரீயூசபிளான ஃபார்மை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது ஃபார்ம். ஸோ இதில் என்ன ரீயூசபிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது இந்த ஃபார்ம் தான் ரீயூசபிள் என்ட்ரி ஃபார்ம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஃபார்ம் போட்டிருக்கேன். இந்த ஃபார்ம் என்ன பண்ண போகுதுன்னா, என்னுடைய ப்ராசஸ் ஃப்ளோவை எல்லாத்தையும் இவர் தான் பார்த்துக்க போகிறாரு. பாருங்கள், ப்ராசஸ் ஃப்ளோ எல்லாத்தையும், ஆடு கிளிக் பண்ணால் என்ன பண்ணும், டெலிட் கிளிக் பண்ணால் என்ன பண்ணும், சேவ் கிளிக் பண்ணால் என்ன பண்ணும், மாடிஃபை பண்ணால் என்ன பண்ணும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறது இந்த பர்டிகுலர் ஃபார்ம் தான் பண்ணுது. ஸோ அப்போது இது ப்ராசஸ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்ம். ஸோ இந்த ப்ராசஸ் ஃப்ளோ ஃபார்மை நான் இன்ஹெரிட் பண்ணி எடுக்கிறதுனால, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி பேஸ் ஃபார்மை இன்ஹெரிட் பண்ணி எடுத்ததுனால எனக்கு ப்ராசஸ் ஃப்ளோவை பற்றி நான் இந்த ப்ரெசன்டேஷன் ஃபார்மில் நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. டேட்டாவை யூசருக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, அவருடைய டேட்டாவை நான் எப்படியும் எப்படி பேக்எண்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன். எகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரீயூசபிள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா
இங்கே என்ட்ரி கண்ட்ரோல்னு ஒரு போட்டிருக்கோம், இது ஃபார்ம். ஸோ இது தான் ஆக்சுவல் ஆக்டிவிட்டியை பார்க்குது. ஆடுன்னு கிளிக் பண்ணால் நான் என்ன பண்ணணும், மாடிஃபை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணுன்றதெல்லாம் நான் இது தான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ், இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலை நான் இந்த பேஸ் ஃபார்முக்கு தான் யூஸ் பண்ணுன்றதில்ல, நான் வேறு ஏதாவது ஃபார்மு கூட நான் இதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ ரீயூசபிளாக ஒரு இந்த நேவிகேஷனல் கண்ட்ரோலையும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ், புதுசாக எனக்கு ஃபார்ம் வேணும்னா எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் அப்படியே காப்பி பண்ணி போட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸை மட்டும் நான் டிசைன் பண்ணினா போதும், மற்றதெல்லாம் சிம்பிளிஃபைடாக இங்கே இருக்கிற ப்ராசஸை மட்டும் நான் மாடிஃபை பண்ணால் போதும், அழகாக நான் வந்து இம்மிடியட்டாக ஈஸியாக நான் வந்து என்னுடைய கோடிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், யூசருக்கு தேவையான என்ட்ரி ஸ்க்ரீன்ஸை வேகமாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நிறைய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம இந்த ப்ராஜெக்டில் பார்க்க போகிறோம். இப்போ ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து இதுக்கு வருவோம், பாருங்கள். ஸோ ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோம், என்ட்ரி ஸ்க்ரீன் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்தோம். ஸோ சிம்பிளிஃபைடு ப்ரெசன்டேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயரில் ஒன்லி டேட்டா மேனிப்புலேஷன், ஃப்ரண்ட் அண்ட் யூசருக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம், அவருடைய டேட்டாவை எப்படி வாங்க போகிறோங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்குது. தென் ரீயூசபிள் என்ட்ரி ஃபார்ம் எதுன்றதை பார்த்தீங்க, தென் அதுக்குள்ளார ஒரு நேவிகேஷனல் பேன் இருக்குது, அது ஒரு தனி கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்டு பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி ஸ்க்ரீனை அழகாக க்ரியேட் பண்ணுறோங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட். தேங்க்யூ.